அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனு மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வ மன் யுத்லில் ஃபலா ஹாதியலா வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லா வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅது. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் நபி வழியில் நம் தொழுகை என்ற தலைப்பின் கீழ் அல்ஹம்துலில்லாஹ் தொடர்ந்து அடிப்படையான சில செய்திகளை நாம் அறிந்து வருகிறோம். அந்த வரிசையில் இறுதியாக வொது என்றால் என்ன, எதற்கு வொது அவசியம் தேவை, எந்தெந்த சந்தர்ப்பங்களில் வலு செய்வது சுன்னத், இது போன்ற விஷயங்களை எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் நாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து ஒலுவினால் ஏற்படக்கூடிய பயன்களாக அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகளை இறுதியாக அறிந்தோம். அதை தொடர்ந்து அன்பிற்குரியவர்களே, ஒலுவோடு சம்பந்தப்பட்ட சில செய்திகளை நாம் அறிய வேண்டிய தேவை இருக்கிறது. ஒலு செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட தண்ணீர், தடை செய்யப்பட்ட தண்ணீர், இது தொடர்பாக மக்களுக்கு மத்தியில் பல்வேறு தவறான புரிதல்கள் நிலவுவதை நாம் பார்க்கிறோம். ஆறு, ஏரி, குளம், குட்டை, கிணற்று நீர், மழை நீர், இதிலெல்லாம் ஒலு செய்யலாமா கூடாதா என்ற கேள்வி வரும் பொழுது இதில் யாருக்கும் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. தாராளமாக ஒலு செய்யலாம் என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் கடல் தண்ணீரில் ஒலு செய்வது பற்றி மக்களுக்கு மத்தியில் கருத்து வரும் பொழுது, கடல் தண்ணீரை தண்ணீர் என்று சொல்ல முடியாது, அதில் உப்பு கலந்திருப்பதால் அது தண்ணீர் என்ற தன்மையை இழந்துவிட்டது என்ற ஒரு கருத்தும் மதுஹபுவாதிகளிடத்தில் நிலவுவதை பார்க்கிறோம். அதனால் கடல் தண்ணீரில் ஒலு செய்வது கூடாது, தண்ணீர் என்ற தன்மையை அது இழந்து விட்டதால், அதில் உப்பு கலந்திருப்பதால் அதிலே ஒலு செய்யக்கூடாது என்ற ஒரு செய்தியை பரப்பி வருகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இது விஷயமாக மார்க்கத்தில் நமக்கு வழங்கப்பட்ட தெளிவான வழிகாட்டுதல் என்ன என்று பார்க்கும் பொழுது, இப்னு மாஜா என்ற ஹதீஸ் நூலில் இடம்பெறக்கூடிய 381வது செய்தியை பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது, கடல் தண்ணீரில் ஒலு செய்யலாமா? அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பதில் சொல்கிறார்கள், கடல் தண்ணீர் தூய்மை செய்ய தக்கதாகவும் அதில் உள்ள செத்தவைகளும் உண்ணத்தக்கதாகவும் ஆக்கப்பட்டிருக்கிறது. கேட்கப்பட்ட கேள்வி கடல் நீரில் ஒலு செய்யலாமாங்கிறது தான். அல்லாஹுடைய தூதர் கூடுதலாக அதற்கு விளக்கம் சொல்லுகிறார்கள், கடல் தண்ணீரில் ஒலு செய்து கொள்ளலாம், அதில் உள்ள செத்தவைகளும் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டவை. கடல் உயிரினங்களை யாரும் நம்ம ஹலால் செய்வதில்லை, பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று அறுத்து அதற்கு பிறகு அதை உண்ணுவதில்லை. காரணம், அல்லாஹுவின் தூதர் நமக்கு அனுமதி வழங்கி இருக்கிறார்கள் என்பதால் தான். கடல் தண்ணீரில் ஒலுவும் செய்யலாம், கடலில் உள்ள உயிரினங்கள் செத்தவைகளாக இருந்தாலும் அவற்றை உண்ணலாம் என்பது இஸ்லாம் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய தெளிவான வழிகாட்டுதல். அதனால் கடல் தண்ணீரில் ஒலு செய்யலாமா என்று யாராவது கேட்டால் தெளிவாகவும் தைரியமாகவும் ஆதாரத்தோடும் நாம் சொல்லலாம், கடல் தண்ணீரில் ஒலு செய்வது மார்க்க ரீதியாக அனுமதிக்கப்பட்டது. ஆதாரம் இப்னு மாஜா 382வது செய்தி. அன்பிற்குரியவர்களே, அடுத்ததாக மக்களுக்கு மத்தியில் நீர் சம்பந்தமாக இருக்கக்கூடிய, ஒலு சம்பந்தமாக இருக்கக்கூடிய இன்னொரு கருத்து வேறுபாடு என்னவென்றால், ஒலு செய்யக்கூடிய தண்ணீரில் கையை நுழைக்கலாமா? ஒரு பாத்திரத்தில், ஒரு ஜக்கில், ஏதோ ஒரு பாத்திரத்தில் ஒலு செய்வதற்காக தண்ணீர் எடுத்து பயன்படுத்துகிறோம், அதில் கைகளை உள்ளே நுழைத்து தண்ணீரை எடுத்து ஒலு செய்யலாமா என்று கேட்கும் பொழுது பெரும்பாலான அறிஞர்கள் கூடாது என்றுதான் சொல்லுகிறார்கள். ஒலு செய்யக்கூடிய தண்ணீர் வைக்கப்பட்ட பாத்திரத்தில் கையை நுழைப்பது கூடாது. அதுல நம்மில் அதிகமானவர்கள் தெரிந்து வைத்திருப்போம், இன்னும் சிலருக்கு தெரியாமலும் இருக்கலாம். மதுஹப் என்ற அடிப்படையில் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கும். ஷாஃபி மதுஹபை பொறுத்தவரை 12 அடி நீளம், 12 அடி அகலம், 12 அடி ஆழம், இப்படி பரப்பளவு கொண்ட அமைப்பு கொண்ட ஒரு பாத்திரமாக அல்லது ஒரு தொட்டியாக இருந்தால்தான் அதில் கையை உள்ளே நுழைத்து ஒலு செய்ய வேண்டும். அதை விட அளவு குறைவாக இருக்கும் என்று சொன்னால் அதுலேருந்து தண்ணி அள்ளித்தான் ஒலு செய்யணுமே தவிர கைகளை நுழைப்பது கூடாது என்ற ஒரு கருத்து. ஹனஃபி மதுஹபுடைய அடிப்படையில் ஒரு முழம் ஆழம் இருந்தால் போதும், அதில் கைகளை நுழைக்கலாம்.
நாம் கேட்கிறோம், இந்த இரண்டில் எது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த முறை? ஷாஃபி மதுஹபுவாதிகள் வைக்கக்கூடிய கருத்து தான் நபி வழிக்கு உகந்தது என்றால் ஹனஃபி மதுஹபுக்காரர்கள் சொல்லுவது தவறு. ஹனஃபி மதுஹபுக்காரர்கள் சொல்வது தான் நபி வழிக்கு பொருத்தமானது என்றால் ஷாஃபி மதுஹபுக்காரர்கள் சொல்றது தவறு. அன்பானவர்கள், எத்தனை குழப்பங்கள்! யார் உண்மை இஸ்லாத்தை சொல்கிறார்களோ அவர்களுக்கு இந்த மதுஹபுவாதிகள் வைத்திருக்கக்கூடிய பெயர் குழப்பவாதிகள். ஆனால் உண்மையில் குழப்பவாதிகள் யார் என்பதை நடைமுறை நிகழ்வுகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன. புகாரில் இடம்பெறக்கூடிய 160, 162 ஹதீஸுகளிலே பார்க்கிறோம், ஒலு செய்யக்கூடிய பாத்திரத்தில் கைகளை நுழைத்து தாராளமாக நாம் பயன்படுத்தலாம். அதே நேரத்தில் ஒரு உயரிய ஒழுக்கத்தை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். பாத்திரத்திற்குள் கைகளை நுழைப்பதற்கு முன்பாக உங்கள் கைகளை கழுவிக்கொள்ள வேண்டும். புகாரில் இடம்பெறக்கூடிய 160 ஹதீஸில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வுது செய்து காண்பிக்கும் பொழுது கைகளை பாத்திரத்திற்குள் நுழைப்பதற்கு முன்பாக இரண்டு கைகளை மணிக்கட்டு வரை கழுவிக்கொள்கிறார்கள். தண்ணீரை சரித்து கைகளை கழுவிக்கொண்டு அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு பாத்திரத்திற்குள்ளேயே கையை நுழைக்கிறார்கள் செய்துவிட்டு சொன்னார்கள். இப்படித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வுது செய்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சது மார்க்கம் இல்ல, அவர்கள் தங்களுடைய செயலுக்கு ஆதாரமாக கொடுத்தது அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய நடவடிக்கையை. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி புகாரில 162 ஹதீஸாக பார்க்கிறோம், நீங்கள் காலை படுக்கையிலிருந்து எழுந்தவுடன் ஒலு செய்வதற்கு முன்பாக, ஒலு செய்யக்கூடிய பாத்திரத்தில் கைகளை நுழைப்பதற்கு முன்பாக உங்கள் கைகளை கழுவிக்கொள்ளுங்கள். கையை நுழைக்கவே வேண்டாம் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லவில்லை, கைகளை நுழைப்பதற்கு முன்பாக அந்த கையை கழுவிக்கோங்க. இரவுல உங்கள் கைகள் எங்கு தங்கி இருந்தனங்கிறது உங்களுக்கு தெரியாது. உடலுடைய எல்லா பகுதிகளிலும் நாம் நமச்சல் ஏற்பட்டிருக்கும், சொரிந்திருப்போம். அழகாக அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, இரவில் உங்கள் கைகள் எங்கே தங்கி இருந்தன என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். எனவே பாத்திரத்திற்குள் கையை நுழைப்பதற்கு முன்பாக கைகளை கழுவிக்கொள்ளுங்கள். கழுவப்பட்ட கைகளாக இருந்தால் பாத்திரத்திற்குள்ள நுழைக்கலாம். தெளிவாக விளங்குகிறது. அன்பிற்குரியவர்களே, அடுத்து நாம் இந்த தண்ணீர் சம்பந்தமாக, ஒருவர் ஒலு செய்துவிட்டு மீதி வைக்கிறார், தண்ணீர் இருக்கிறது, அதை பயன்படுத்தி ஒலு செய்யலாமா? அதெல்லாம் இல்லை, அதை கீழே கொட்டிடணும். அன்பிற்குரியவர்களே, வீண் விரயம் செய்பவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அந்த தண்ணீர் அசுத்தமாகி விட்டது, அதனால் கொட்டலாம் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. ஒருவர் ஒலு செய்து விட்டு மீதி தண்ணீர் அந்த பாத்திரத்தில் வைத்திருக்கிறார், அந்த தண்ணீர் தூய்மையாக தான் இருக்கிறது, அதை பயன்படுத்தலாமான்னு கேட்டா தாராளமாக பயன்படுத்தலாம். காரணமே இல்லாம ஒரு பொருளை வீணாக்குறது. 7:31 வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், வீண் விரயம் செய்பவர்களை அல்லாஹ் நேசிக்கவே மாட்டான். 17:27 வசனத்தில் சொல்லுகிறான், இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாதீன், வீண் விரயம் செய்பவர்கள் ஷைத்தானுடைய உடன்பிறப்புகள். இப்படி சொல்லக்கூடிய மார்க்கத்தில் ஒருவர் ஒரு செய்து விட்டு வைத்த தண்ணீர் அசுத்தம் அடையவில்லை என்ற காரணத்தினால், அதை அசுத்தமாகிவிட்டது என்ற காரணத்தினால் கீழே கொட்டணும்னா பரவாயில்ல. ஒருத்தர் பயன்படுத்தினாருங்கிறதுக்காக அதை கொட்டுறதுங்கிறது நியாயம் இல்லை, தாராளமாக பயன்படுத்தலாம் என்பதற்கு ஹதீஸில் ஆதாரம் நம்ம பார்க்குறோம். அன்பிற்குரியவர்களை, புகாரியில 273 செய்தி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, ரசூல்லா பயன்படுத்தின அதே பாத்திரத்தை நானும் பயன்படுத்தி தூய்மை செய்து கொள்வேன். நம்ம ஒலுவுக்கு இங்கே சர்ச்சை, கடமையான குளிப்பை ஒரே பாத்திரத்தில் நாங்கள் பயன்படுத்தி நிறைவேற்றிக் கொள்வோம். ரசூலுல்லாஹ் அந்த பாத்திரத்தில் தான் தண்ணீர் பயன்படுத்தினாங்க, அதுல மீதம் இருந்த தண்ணி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பயன்படுத்தினாங்க, அசுத்தம்னு சொல்லி இருந்தா அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்திருப்பார்களே. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் தடுக்கவில்லை என்பதிலிருந்து மார்க்கம் அதை அனுமதிக்கிறது. ஒருவர் ஒலு செய்து விட்டு மீதம் வைத்த தண்ணீரை இன்னொருவர் எடுத்து ஒலு செய்வதற்கோ வேறு தேவைகளுக்கோ பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்ததாக, பிராணிகள் வாய் வைத்த தண்ணீரை கொண்டு ஒலு செய்யலாமா? மார்க்கம் இதற்கான வழிகாட்டுதலை எப்படி வழங்கி இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, அபூதாவுதில் இடம்பெறக்கூடிய 68 ஹதீஸ், மனிதர்களை அண்டி வாழக்கூடிய பிராணிகள், மனிதர்களை சுத்தி சுத்தி வரக்கூடிய பிராணிகள் வாய் வைத்த தண்ணீர் என்று சொன்னால் தாராளமாக அந்த தண்ணீரில் ஒலு செய்யலாம். பூனை வாய் வைத்த தண்ணீரை ஒலு செய்வதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறது என்பது அபூதாவுதுடைய 68 ஹதீஸ்ல பார்க்கிறோம். அதற்கு காரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவது என்ன, மனிதர்களை சுற்றி வரக்கூடிய, மனிதர்களை அண்டி வாழக்கூடிய பிராணிகள் நிபந்தனையாக அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, நாய் பாத்திரத்தில் வாய் வைத்து விட்டது என்று சொன்னால் அந்த பாத்திரத்தை 7 கழுவ வேண்டும். அப்படின்னா அதில் உள்ள தண்ணீரை கொட்டிடணுங்கிறதையும் நம்ம விளங்கிக் கொள்றோம். நாய்க்கு மட்டும் விதிவிலக்காக இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற மனிதர்களை அண்டி வாழக்கூடிய கோழி பூனை இது போன்ற பிராணிகள் எல்லாம் தண்ணீரில் வாய் வச்சிருச்சுன்னா அதை வீணாக்கணுங்கிற அவசியம் இல்லை, அதை பயன்படுத்தி ஒது செய்து கொள்ளலாம்.
எனக்கு பிடிக்கலன்னு ஒருத்தர் புறக்கணிச்சாருன்னா பரவாயில்ல, மார்க்கம் அனுமதிக்கிறார். அந்த வித்தியாசத்தை விளங்கணும். ஒரு சிலருக்கு ஒரு சில விஷயங்கள் பிடிக்கவில்லை என்று செய்கிறார்கள், அதை அவர்கள் விருப்பம் என்று சொல்லலாமே தவிர அதை மார்க்கம் என்று மக்களிடத்தில் சொல்லுவதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை. அந்த வித்தியாசத்தை நாம் தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்ததாக, சூடாக்கப்பட்ட தண்ணீரில் ஒலு செய்யலாமா அப்படின்னா பெரிய புத்தகங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கு, அதெல்லாம் கூடாது. அதில் குறிப்பாக என்னவா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களாம், சூரிய ஒளியால் சூடான தண்ணீரை கொண்டு குளித்தாலோ ஒலு செய்தாலோ வெண்குஷ்டம் ஏற்படும். அன்பிற்குரியவர்களே, இப்படி அல்லாஹ்வுடைய தூதரின் பேரில் இட்டுக்கட்டப்பட்டிருக்கிறது. பொய்யர்கள் அறிவிப்பாளர்களாக இடம்பெறக்கூடிய சில செய்திகளை எடுத்துக்கொண்டு ரசூலுல்லாஹ்வே சொல்லிட்டாங்க. வஹப் இப்னு வஹப் போன்ற பொய்யர்கள் மட்டுமே அறிவிக்கக்கூடிய ஹதீஸுகளில் தான் இது போன்ற செய்திகள் இருக்கின்றன. அவற்றிற்கும் அல்லாஹுடைய தூதரின் கருத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சூடான தண்ணீரில் ஒது எந்த அளவுக்கு கொடுமைனா, இவங்களே அதை போதிப்பாங்க, இவங்க பள்ளி வாசல்கள்லேயே தண்ணீரை சூடாக்குவதற்கான ஏற்பாடும் செய்து வைத்திருப்பார்கள். ஒன்று, அந்த கருத்தில் உண்மையாளர்களாக இருந்தால் அந்த ஹீட்டரை அப்புறப்படுத்தணும். இல்லை, நாங்கள் அந்த கருத்தை மறுக்கிறோனாவது சொல்லிட்டு அதுக்கப்புறம் பொருத்தணும். கருத்தையும் விதைத்து கொண்டு ஹீட்டரையும் மாட்டிவிட்டு, இது அவங்க கொள்கையிலே அவர்கள் உண்மையாளர்களாக இல்லை என்பதற்கு மிக தெளிவான ஒரு சான்று. இதுல மட்டும் இல்ல, நிறைய விஷயங்கள்ல அவர்களே சொல்லுவார்கள், அதற்கு மாற்றமாக அவர்களே நடப்பார்கள். அப்படிப்பட்ட விஷயத்தை இஸ்லாம் ஒருபோதும் அனுமதிக்காது. இஸ்லாம் என்ற அடிப்படையில் ஒரு கருத்து சொல்லப்பட்டால் அதன் அடிப்படையில் நடப்பதைத்தான் இஸ்லாம் போதிக்கிறது தவிர, நாங்க சொல்லுவோம் அதுபடி நடக்க மாட்டோம். தௌஹீத் பேசக்கூடிய மக்களிடத்திலும் அந்த நோய் அதிகமாக இருப்பதை பார்க்கிறோம். லிம தகூலூன மாலா தஃஅலூன் கப்ர மக்தன் இந்தல்லாஹி அன் தகூலு மாலா தஃஅலூன், நீங்கள் செய்யாததை எப்படி பிறருக்கு சொல்கிறீர்கள், அல்லாஹ் கேட்கிறான். இது கூடாது, அது கூடாது, அது கூடாது, இது தவறு, அது ஹராம், நீள நீளமாக பேசுகிறோம். ஆனால் நமக்கு என்று வரும் பொழுது சர்வசாதாரணமாக அந்த தவறுகளை கடந்து போகிறோம். அதை யாராவது சுட்டி காட்டினால் அவர்கள் மீது கோபத்தை கொப்பளிக்கிறோம், வெறுப்பை வீசுகிறோம். அன்பானவர்களே, மார்க்கம் மதுஹபுவாதிகளை கேலி செய்வதற்காக அருளப்பட்டதல்ல, நம்மை பண்படுத்திக் கொள்வதற்காக. சூடேற்றப்பட்ட தண்ணீரில் ஒலு செய்வதோ குளிப்பதோ மார்க்க ரீதியாக எந்த வகையிலும் தடுக்கப்பட்டது அல்ல, தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதுதான் குர்ஆன் ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம். அடுத்ததாக, அன்பிற்குரியவர்களே, ஒலுவோடு நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்று எடுத்துக்கொண்டால், வீட்டில் ஒலு செய்து கொண்டு செல்லுதல், இது மார்க்கத்தில் நமக்கு நன்மைக்குரிய ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பள்ளிவாசலுக்கு ஜமாத் தொழுகைக்காக வரக்கூடிய ஆண்கள் வீட்டில் ஒலு செய்து கொண்டு வருவதால் கிடைக்கக்கூடிய பயனை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. புகாரியில 477வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. உங்களில் ஒருவர் அழகிய முறையில் ஒலு செய்து கொண்டு, அல்லாஹுடைய தூதர் பயன்படுத்தக்கூடிய வாசகத்தை பாருங்க, வெறும் ஒலு செய்து கொண்டு என்று சொல்லவில்லை, அழகிய முறையில் ஒலு செய்து கொண்டு. அப்படினாலே அந்த ஒலுவுக்குரிய ஒழுக்கங்கள் முறையாக பேணப்பட்டு அந்த ஒலு செய்யப்பட வேண்டும். அழகிய முறையில் ஒலு செய்து கொண்டு பள்ளிவாசலுக்கு சென்றால் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கு பகரமாகவும் உங்களிடமிருந்து ஒரு தீமையை அல்லாஹ் அகற்றுகிறான், உங்களுடைய பதவியை உயர்த்துகிறான். ஒவ்வொரு எட்டுக்கும் இந்த பரிசு. 100 எட்டுகள் எடுத்து வைத்து வந்திருக்கிறோம் என்று சொன்னால், இந்த ஹதீஸின் கருத்துப்படி 100 பாவங்கள் நம்மை விட்டு அகற்றப்பட்டு விட்டன, 100 அந்தஸ்துகள் நமக்கு மறுமையிலே உயர்த்தப்படும். இந்த மாதிரி எங்கையெல்லாம் முன் பாவங்கள் மன்னிக்கப்படும், பின் பாவங்கள் மன்னிக்கப்படும், பாவங்கள் அகற்றப்படும், பாவங்கள் கழுவப்படும் என்று குரானிலும் ஹதீஸிலும் எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அவை அனைத்தும் சிறு பாவங்கள் குறித்து சொல்லப்பட்டவை. பெரும்பாவங்களாக இருந்தால் அவற்றிற்கென்று தனியாக தௌபா பாவ மன்னிப்பு தேடப்பட வேண்டும் என்பது குரானுடைய வழிகாட்டுதல். அதனால பாவம் கழுவப்படும், பாவம் மன்னிக்கப்படும் சொல்லக்கூடிய அனைத்து வாசகங்களுமே சிறு பாவங்கள் தொடர்பானவை என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக, அன்பிற்குரியவர்களே, ஒலுவோடு சம்பந்தப்பட்ட விஷயம் என்று சொல்லுவதாக இருந்தால், ஒலுவுடன் தொடர்புடையது ஆனால் ஒலுவுக்குள் கட்டுப்பட்டது அல்ல, அப்படி ஒரு அம்சத்தை இஸ்லாம் போதிக்கிறது, பல் துலக்குதல். பெரும்பாலான மக்கள் கைகளை மணிக்கட்டு வரை கழுவிவிட்டு வாய் கொப்பளிக்கும் பொழுதுதான் நீண்ட நேரம் பல் துலக்கக்கூடிய ஒரு நிலையை அதிகமான சகோதரர்களிடத்தில் நம்ம பார்க்கிறோம். இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை. முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 1357வது ஹதீஸில் பார்க்கிறோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் பல் துலக்குவார்கள், பிறகு ஒலு செய்வார்கள். பல் துலக்குதல் என்பது ஒலுவுடன் தொடர்புடையது அல்ல, ஆனால் ஒலுவுக்கு முன் செய்யப்பட வேண்டியது. ரெண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை நம்ம விளங்கணும். ஒலுவுக்குள்ள இருக்கிறதா இருந்தா முதலில் பல் துலக்குவார்கள், பிறகு ஒலு செய்வார்கள் என்று ஏன் ஹதீஸ் வரணும்?
பல் துலக்குதல் ஒழுவுக்கு உள்ள ஒரு அம்சம் அல்ல, ஒழுவுக்கு முன்னால் செய்ய வேண்டியது. இந்த வேறுபாட்டை நம்ம விளங்கிக் கொள்ளணும். முதலில் பல் துலக்கி விட்டு பிறகு பிஸ்மி சொல்லி ஒழுவை துவங்க வேண்டும். ஏன்னா ஒழுவுடைய துவக்கம் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நீங்கள் ஒழு செய்ய ஆரம்பியுங்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டுதல். அதற்கு முன்னாடி பல் துலக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து நாம விளங்குறோம். பல் துலக்குவது சம்பந்தமாக இஸ்லாம் எந்த அளவிற்கு வலியுறுத்துகிறது, புகாரி, நசையி, அஹமது போன்ற ஹதீஸுகளில் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பல் துலக்குவது குறித்து உங்களை நான் அதிகம் வலியுறுத்துகிறேன். அன்பானவர்களே, தூய்மையை பல கோணங்களில் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஒலு செய்வதின் மூலமாக, பல் துலக்குவதன் மூலமாக, நகங்களை வெட்டச் சொல்லுவதன் மூலமாக, அக்கள் மற்றும் மறைவிடங்களிலே உள்ள முடிகளை அகற்றச் சொல்லுவதன் மூலமாக, வாய் கொப்பளித்தல், மூக்கை சுத்தம் செய்தல், இதையெல்லாம் இயற்கையான மரபாக இஸ்லாம் நமக்கு பல கோணங்களிலே போதிக்கிறது. அதிலே ஒன்றாக பல் துலக்குவது பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள், பல் துலக்குவது குறித்து உங்களை நான் அதிகம் வலியுறுத்துகிறேன். இன்னும் சொல்றாங்க, பல் துலக்கிக் கொள்ளுங்கள், அது வாயை சுத்தப்படுத்துகிறது, அல்லாஹுவின் திருப்தியை பெறுவதற்கு காரணமாகிறது. எவ்வளவு பெரிய விஷயம்! ஒரு மனிதருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களில் ஆக உயர்ந்த பாக்கியம் என்று சொல்லுவதாக இருந்தால் இறை பொருத்தம், இறை திருப்தி. அதை ஒரு எளிய செயலின் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். பல் துலக்குங்கள், அது வாயை சுத்தப்படுத்துகிறது, இறை திருப்தியை பெறுவதற்கு காரணமாகிறது. அன்பானவர்களே, யாருக்கெல்லாம் அல்லாஹுடைய திருப்தி வேணும்னு ஆசைப்படுறோமோ, நாம் நம்முடைய பல் துலக்குதலின் மூலம், நம்முடைய தூய்மையை வளப்படுத்திக் கொள்வதன் மூலம் அல்லாஹுடைய திருப்தியை பெற்றுக் கொள்ளலாம். இன்னும் சொல்றாங்க, அஹமதுல உள்ள ஹதீஸின் படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை இப்படி இருக்கிறது, என் சமுதாயத்திற்கு சிரமம் இல்லாமல் இருக்கும் என்று நான் அறிந்திருந்தால் ஒவ்வொரு ஒலுவிற்கு முன்பாகவும் பல் துலக்குவதை கடமையாக்கி இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. கடமையாக்கல, செய்தால் நன்மை, இல்லைனா குற்றம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் பயன்படுத்தக்கூடிய வாசகம், என் சமுதாயத்திற்கு சிரமம் இல்லாமல் இருக்கும் என்று இருக்குமேயானால் ஒவ்வொரு ஒலுவுக்கு முன்பாக பல் துலக்குவதை நான் கடமையாக்கி இருப்பேன். அப்படின்னா பல் துலக்கலைனா ஒலு நிறைவேறாது, கடமை ஆயிருந்தா. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி ஆக்கல, நமக்கு சிரமம் ஏற்படுங்கிறதுக்காக விட்டுட்டாங்க. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அமல். கணவனுக்கு மனைவி கட்டுப்பட வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை போதிக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, மனிதன் மனிதனுடைய காலிலே விழ வேண்டும் என்று அனுமதித்திருந்தால், அனுமதிக்கல. அப்ப அந்த வாசகம் எதை சொல்லுகிறது, அந்த அளவிற்கு முக்கியத்துவம். அது மாதிரி ஒவ்வொரு ஒலுவுக்கு முன்னாடியும் கடமையாக்கி இருப்பேன் அப்படின்னு வலியுறுத்தி சொல்லக்கூடிய அளவிற்கு பல் துலக்குதல் என்பது மிக முக்கியமான ஒரு அமல் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அன்பிற்குரியவர்களே, மிஸ்வா குச்சி என்று ஒரு சாதனத்தை வைத்துக் கொண்டு, அதுவும் ஒரு குறிப்பிட்ட மரத்திலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டதை பயன்படுத்தினால்தான் சுன்னத் என்ற கலாச்சாரம் இருக்கிறதே, அதுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை. மிஸ்வாக் என்று சொன்னால் பல் துலக்கும் சாதனம், அது கை விரலாகவும் இருக்கலாம், டூத் பிரஷாகவும் இருக்கலாம், ஏதோ ஒரு மரக்குச்சியாகவும் இருக்கலாம். குறிப்பிட்ட ஒரு மரத்திலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட குச்சியை பயன்படுத்துறது சுன்னத், பரக்கத். அந்த மிஸ்வாக் குச்சி ஏதோ தேவலோகத்திலிருந்து அருளப்பட்ட ஒரு பொருளை போன்றெல்லாம் பாவிப்பது இஸ்லாத்திற்கு சம்பந்தம் இல்லாத விஷயம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் எதையும் சொல்லித் தரவில்லை. அடுத்ததாக ஒலுவோடு தொடர்புடைய விஷயங்களாக நாம் பார்க்கும் பொழுது, கிபிலாவை நோக்கித்தான் ஒலு செய்ய வேண்டும் என்ற ஒரு கலாச்சாரமும் நன்மைக்குரியதாக சுன்னத் என்ற வாசகத்தோடு சேர்த்து பயன்படுத்தப்படுகிறது. கிபிலாவை நோக்கி ஒலு செய்யறது சுன்னத்துங்கிற வாசகம் பல இடங்களில் சொல்லப்படுகிறது. சிலர் அதை மகிழ்வாக சொல்கிறார்கள், வீடு கட்டும் பொழுது நான் ஒலு செய்யறதுக்குன்னே கிபிலாவை நோக்கி தனியா ஒரு டேப் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் அப்படி ஒரு விஷயத்தை வழிகாட்டி இருப்பார்களே ஆனால் நிச்சயமாக அது நன்மைக்குரிய காரியமாக இருக்கும். அப்படி காட்டலையே, தொழுகைக்கு மட்டும்தான் திசை, அதுல கூட பயணத்துல இருக்கிறோம், அறிமுகம் இல்லாத வெளியூர், எந்த பக்கம் கிபிலான்னு சரியா கண்டுபிடிக்க முடியல, ஏதோ ஒரு திசையில தொழுது விடலாம், இதுதான் மார்க்கம். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா, எந்த ஆத்மாவையும் அல்லாஹ் சக்திக்கு மீறி சிரமப்படுத்த மாட்டான். லைசல் பிர்ர அன்து வல்லு உஜூஹக்கும் கிபல் அல் மஷ்ரிக் வல் மக்ரிப் வலாகின்னல் பிர்ர மன் ஆமன பில்லாஹ். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ உங்க முகங்களை திருப்புறதுல எந்த பயனும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? திசை என்பது ஒரு தகவலுக்காக, ஒரு புரிதலுக்காகத்தான், திசையே நம்ம நோக்கம் கிடையாது. இப்படி மக்கள்கிட்ட ஒரு தவறான சிந்தனைகள் ஓடுனதால தான் திசை தொழும் துருக்கியர்கள், அதாவது துலுக்கர்கள்ன்ற மாதிரி நமக்கு ஒரு அடையாளம் ஏற்பட்டு விட்டது. துருக்கியர்கள் மருவித்தான் காலப்போக்கில் துலுக்கர்களா மாறுச்சு. அன்பிற்குரியவர், நாம் திசையை தொழவில்லை. தொழுக விஷயத்திலே திசை கட்டாயமாக்கப்படலை. தெரியலனா ஏதாவது திசையில தொழுது கொள்ளலாம்ங்கிற அளவுக்கு தான் மார்க்கம் இருக்கு. தெரிஞ்சுக்கிட்டு விடக்கூடாது, கட்டாயமாக்கப்படலாம், தவறாக அது ஒரு விமர்சனமாக ஆகிவிடும்.
அன்பிற்குரியவர்களே, அப்படி இருக்கும்போது ஒலு கிபிலாவை நோக்கித்தான் செய்யப்பட வேண்டும் என்றெல்லாம் மார்க்கத்தில் சொல்லப்படவில்லை. அடுத்து என்ன, ஒலு செய்யும்பொழுது தலையை மறைச்சிருக்கணும். எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்க அல்லாஹுடைய தூதர் எந்த ஒலுவிலாவது தலையை மறைத்து கொண்டு ஒலு செய்தார்கள்ங்கிறதுக்கு இட்டுக்கட்டப்பட்ட ஒரு ஹதீஸையாவது காட்டியிருக்கிறாங்களா? முழங்காலை மறைத்து கொண்டு ஒலு செய்ய வேண்டும். ஒருவர் கையிலே மடிச்சு கட்டி ஒலு செஞ்சிட்டார், ஏதோ பெரிய பாவம் செய்து விட்டவரை போன்று அவரை பார்க்கக்கூடிய நிலையெல்லாம் பார்க்கிறோம். இஸ்லாம் தடுக்காதது, அல்லாஹோ அல்லாஹுடைய தூதரோ தடுக்காத ஒன்றை தடுப்பதற்கு உலகத்தில் யாருக்குமே அனுமதி இல்லை. அதனால் ஒலு செய்யும் பொழுது தலை மறைத்திருக்க வேண்டும் என்றோ முழங்கால் மறைத்திருக்க வேண்டும் என்றோ இஸ்லாம் சொல்லவில்லை. செருப்பு அணிந்து கொண்டு ஒலு செய்து விட்டார் என்றால் அவர் ஒரு பாவியாக பார்க்கப்படக்கூடிய நிலை. செருப்பு அணிந்து கொண்டு தொழலாம் இஸ்லாமிய அடிப்படையில். உங்கள் செருப்பு அசுத்தங்களை விட்டும் தூய்மையானதாக இருக்கும் என்று சொன்னால் செருப்பு அணிந்து கொண்டு தொழலாம். அபுதாபுதல் 555 ஹதீஸுகளில் பார்க்கிறோம், பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறாங்க, சஹாபாக்கள் அவர்களை பின்பற்றி தொழுகிறார்கள் செருப்பு அணிந்த நிலையில். திடீர்னு பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஒரு கால் செருப்பை கலட்டி போடுறாங்க. அதை பார்த்த அத்தனை நபி தோழர்களும் செருப்பு அணிந்த நிலையில யாரெல்லாம் தொழுதாங்களோ அவர்களும் ஒரு கால் செருப்பை கலட்டி போட்டாங்க. தொழுகை முடிந்த பிறகு பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, நீங்கெல்லாம் என் செருப்பை கழட்டினீங்க, அல்லாஹுடைய தூதரை நீங்க இமாம பின்பற்றணும், நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை நாங்க செஞ்சோம். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், என்னுடைய ஒரு செருப்பில் அசுத்தம் இருந்ததை ஜிப்ரீல் எனக்கு சுட்டி காட்டினார், அதனால் நான் கலட்டினேன். அசுத்தம் இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால் புது செருப்பு வாங்கும் பொழுது வீட்டில் சுண்ணத் தொழக்கூடிய வாய்ப்பு, சுண்ணத்தை வீட்டில் தான் தொழணும். கடமையான தொழுகைகளை தவிர மற்ற தொழுகைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் தான் தொழுவாங்க. சுண்ணத்தை வீட்டிலே தொழுவது ஒரு சுண்ணத். அப்ப என்ன செய்யணும், அசுத்தம் ஆகாத நிலை நம்முடைய காலணி இருக்கும் என்று சொன்னால் அல்லது இருக்கிற காலணியை நல்ல சுத்தப்படுத்திக்கிட்டு ஒரு சுண்ணத்தை உயிர்ப்பிக்கணுங்கிற நோக்கத்தில் செஞ்சு மக்களுக்கு புரிய வைக்கணும். தொழுகையே செருப்பணிந்து கொண்டு தொழலாம் என்று இருக்கும் பொழுது ஒலு செய்வதற்கு செருப்பு போட்டுட்டு செஞ்சோம்னா அது ஒரு பாவமாகவெல்லாம் கருதப்படுகிறது. இஸ்லாத்தின் பார்வையில் அப்படியெல்லாம் எந்த ஒரு தடையும் இல்லை. அன்பானவர்களே, இன்னும் தொடர்ந்து நாம் அறிய வேண்டிய விஷயங்களை அல்லாஹ் நாடினால் அடுத்தடுத்த நாட்களிலே பார்ப்போம். வாஹிர் தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்.